சேனல் ஸோ இன்றைக்கி டிடி சமையல் அறையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ இது பார்த்திங்கன்னா சொரக்காய் வச்சு நான் ஒரு தோசை பண்ண போகிறேன். சொரக்காய் தோசை எப்படி பாடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸோ ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சொரக்காய் வந்து நான் ஒரு பெரிய சொரக்காயில் ஒரு கால் வாசி மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இது வந்து நம்ம கிரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமே தான் கிரேட் பண்ணுவோம். இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours முன்னாடியே நான் ஒரு 1 cup இட்லி அரிசி 1 to 1.5 cup வரைக்கும் இட்லி அரிசி சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் ஒரு 1 spoon எடுத்திருக்கேன். இஞ்சி கொஞ்சம் ஒரு 4 துண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் வரமிளகாய் 3, அப்புறம் சின்ன பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். சரி, நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறேன். அதில் வந்து இந்த 1 spoon சீரகம், 3 வரமிளகாய், 1 துண்டு, 4 குட்டி குட்டி பீஸ் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. சரி பாருங்கள், நான் இதெல்லாம் ஒரு 1/2 அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 1.5 cup கொஞ்சம் கம்மியாக அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 2-3 பேருக்கு இது வரைக்கும் சாப்பிடல. ஒரு 4-8 தோசை கிட்ட வரும் நினைக்கிறேன் இது. ஓகே மிஸ், இது நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. சரி பாருங்க, இந்த நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை அரைக்கும் போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனியன்ஸு, அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சொரக்காய் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை கட் பண்ணி ஸோ உள்ளே இருக்க அந்த சாஃப்ட் பார்ட் மாத்திரம் எடுத்துடலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த சென்டரில் இருக்க சாஃப்டாக இருக்க அந்த பாட்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இது இருக்குல்ல கிரேட்டர் வச்சு இது நம்ம நல்லா சொரவி எடுத்துக்க போகிறோம். சொரவி இதில் போட்டுக்க போகிறோம். சரி பாருங்கள், நம்ம வச்சு இப்படி சொரவிக்க போகிறோம். ஸோ சொரக்காய் அடதோசைன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து சொரக்காய் வந்து மாவு கூடையே அரைச்சிடுவாங்க. பட் இது வந்து சும்மா நார்மல் சொரக்காய் தோசைனாலும் நம்ம அப்படியே துருவி போட்டுக்குவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரைச்சி பண்ணுறது, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டுப்பேன். இது ஃபுல்லாக உங்களுக்கு கிரேட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள், நான் சொரக்காய் ஃபுல்லாக இதில் கிரேட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து நல்லா தண்ணி வாட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் தோசை நம்மளுக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. ஸோ அவ்வளோதான், சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த தோசை ஊற்றிடலாங்க. நான் ஒரு தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இதை ஆயில் விட்டுக்கலாம். தோசை வந்து வாட்டரி கன்சிஸ்டன்சி தான் இந்த பேட்டர் இருக்குது இல்லைங்களா, அது நல்லா வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ண எப்படி சென்டர்லேருந்து ஊற்றி இப்படி ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அவுட்டர் லேயர்லேருந்து போடுவோம். ஸோ ஏன் வாட்டரியாக இருக்குன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக போகிறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். ஸோ இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்மெண்ட் பண்ண தேவையே இல்லை, புளிக்க வைக்க தேவையே இல்லை. அப்படியே ஊற்றிக்கலாம், அரைச்சதுமே ஊற்றிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். சும்மா இது முறுமுறும் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அப்போ திருப்பி போடலாங்க. ஸோ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த சைட்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ இந்த தோசை மாவு பேட்டர் வந்து ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கனால அது ப்ராப்பர் ஷேப்லாம் உங்களுக்கு வராதுங்க. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் திக்காகவும் வச்சுக்கலாம். பட் எனக்கு நான் கிறிஸ்பியாக வரணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில்
ஏற்றுறேன். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இனிமேல் வரோம். நீங்கள் கிறிஸ்பியாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக வேணும்னா நீங்கள் திக்காக நம்ம யூஸ்ஃபுல்லாக இட்லி தோசை மாவு இருக்குது அந்த கன்சிங் கேச்சு கூட ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ப்ராப்பர் ஷேப்பில் கூட வரும். ஸோ பார்க்க ரெண்டு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள் நம்ம கிறிஸ்பியான சொரக்கா தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இது வந்து கோகோனட் சட்னி கூட நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து மின்ட் சட்னி கூட ரெடி பண்ணியிருக்கேன். இது மின்ட் சட்னி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை புளி வச்சு அரைச்சிக்கிறாங்கன்னா இந்த தோசைக்கும் அதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோகோனட் சட்னி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்குள்ள கண்டிப்பாக கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நடிச்சு அனுப்பி பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒவ்வொரு டைமும் வீடியோ ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.